ஸ்தல புராணங்களின் சிறப்பு என் அபிப்பிராயம் அநேக சரித்திர உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் லோக்கல் கல்ச்சர் லோக்கல் கஸ்டம் பிரதேச பண்பாடு பிரதேச வழக்குகள் முதலியவற்றை தெரிந்து கொள்ளவும் இந்த ஸ்தல புராணங்கள் தான் ரொம்பவும் உதவும் என்பது. இவற்றை நன்றாக ஒன்றோடொன்று சேர்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் 18 மகா புராணங்களை விடவும் உபபுராணங்களை விடவும் இத்திஹாசங்களை விடவும் நம்முடைய சரித்திரம் பண்பாடு முதலியவற்றை அறிய இவை உதவும் என்று தோன்றுகிறது. இவை ஒன்றுக்கொன்று விஷயங்களை சப்ளிமெண்ட் செய்து கொண்டு கூட்டி கொண்டு போவது மட்டுமன்றி மகாபுராண கதைகளிலும் கூட விட்டு போனதை பூர்த்தி பண்ணுகின்றன. ஹிஸ்டரி சரித்திரம் சரியானபடி தெரிய ஸ்தல ஐதிஹியங்களும் புராணங்களும் நிரம்ப உதவும். உதாரணமாக இப்போது படிப்பாளிகளில் பலருக்கு அத்வைத்தியான பகவத்பாதல் அநேக க்ஷேத்திரங்களுக்கு போய் ஆலய பூஜா கிரமங்களை சரிப்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால் நம்பிக்கைப்பட மாட்டேன் என்கிறது. அவர் ஞான மார்க்கத்தை தான் சிலாகித்து சொன்னார். அதனால் இந்த பக்தி வழிபாடுகள் ஆலய ஆகம சமாச்சாரங்கள் ஆகியவற்றில் அவர் பிரவேசித்திருக்க மாட்டார் என்கிறார்கள். ஆனால் அவர் புது கலை ஊட்டினதாக க்ஷேத்திர ஐதிஹியங்களின்படி சொல்லப்படும் ஸ்தலங்களை ஒன்றுக்கொன்று 1000-2000 மைல் தள்ளி இருப்பவைகளை போய் பார்த்தால் அவற்றுக்கு ஆச்சாரியாலின் சம்பந்தம் இருப்பது அழுத்தமாக தெரிகிறது. வடக்கே ஹிமாச்சலத்துக்கு நடுவில் உள்ள பத்ரிநாத்துக்கு போனால் அங்கே ராவல் என்று பூஜை பண்ணுகிறவர் கேரளத்து நம்பூதிரியாக இருக்கிறார். இங்கே இந்த சென்னப்பட்டினத்திலேயே திருவொற்றியூரில் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பூஜை பண்ணுவது யார் என்று பார்த்தால் இதுவும் ஒரு நம்பூதிரி பிராமணர் தான். ஆச்சாரியால் நம்பூதிரி பிராமணர் தான் என்றும் அவர் புதிதாக ஜீவ கலையூட்டிய பல ஸ்தலங்களில் நம்பூதிரிகளையே பூஜகர்களாக வைத்தார் என்றும் கர்ண பரம்பரையாக சொல்லி வருவதற்கு இப்படி பிரத்யக்ஷ சாட்சியம் இருக்கிறது. தர்மோபதேசத்திலும் இந்த ஸ்தல புராணங்கள் மகாபுராணங்களுக்கு பின்தங்கி விடவில்லை. சின்ன சின்ன தர்ம நுணுக்கங்கள் நமக்கு கிடைத்துள்ள ஆயிரக்கணக்கான ஸ்தல புராணங்களில்தான் பளிச்சென்று போதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது படிப்பாளிகளில் மத நம்பிக்கை உள்ளவர்களும் கூட ஸ்தல புராணம் என்பதை ரொம்பவும் மட்டம் தட்டினாலும் தமிழ் தேசத்தில் சமீப காலம் வரையில் அதற்கு பண்டிதர்களிடையே நிரம்ப கௌரவம் இருந்திருக்கிறது. அதனால்தான் அநேக ரிஷிகளின் பெயரில் உள்ள புராணங்களை பின்பற்றி தமிழிலும் மகா பண்டிதர்களாக பெரியவர்களாக இருந்த அநேகர் ஸ்தல புராணங்களை இயற்றியிருக்கிறார்கள். ஸ்தல புராணம் மான்மியம் கலம்பகம் உலா என்றெல்லாம் அநேக க்ஷேத்திரங்களின் மகிமையை சொல்கிற சிறந்த தமிழ் நூல்கள் இருக்கின்றன. மகிமை வாய்ந்தது மகாத்மியம். அதை தமிழில் மான்மியம் என்பார்கள். சங்க காலம் தேவார திவ்ய பிரபந்த காலம் கம்பர் ஒட்டக்கூத்தர் முதலானவர்களின் காவிய காலம் என்றெல்லாம் தமிழ் இலக்கியத்தை கால வாரியாக பாகுபடுத்தும் போது 16ஆம் நூற்றாண்டை தல புராண காலம் என்றே புலவர்கள் சொல்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டிலேயே உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய சிதம்பர மாகாத்மியமான கோயில் புராணம்தான் முன்னோடி என்கிறார்கள். கமலை ஞான பிரகாசரையும் சைவ எல்லப்ப நாவலரையும் முக்கியமான புராண கர்த்தாக்களாக சொல்கிறார்கள். கந்த புராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார், திருவிளையாடற் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர், சைவ சமயாச்சாரியார்களின் ஒரு முக்கியஸ்தரான உமாபதி சிவாச்சாரியார், சிவபிரகாச சுவாமிகள், இரட்டை புலவர்கள், அந்தக கவி வீரராகவ முதலியார், கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர், திரிகூடராசப்ப கவிராய முதலான நிரம்ப யோகியதை வாய்ந்தவர்களெல்லாம் ஸ்தல புராணம் செய்திருப்பதிலிருந்து அதற்கு இருந்த பெருமை தெரிகிறது. ஊவே சுவாமிநாதருடைய குருவான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சமீபத்தில் அநேக க்ஷேத்திரங்களுக்கு ஸ்தல புராணம் எழுதி கொடுத்திருக்கிறார். இதனால்
தமிழின் சமயத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் தலபுராணம் என்பதற்கு தனி சிறப்பு உண்டு என்று தெரிகிறது. பெரிய சம்ஸ்கிருத சாஸ்திர பண்டிதரான கருங்குளம் கிருஷ்ண சாஸ்திரிகள் தமிழில் வேதாரண்ய மகாத்மியம் எழுதியிருக்கிறார். தலபுராண புராணம் பிரச்சாரம் ஆவதற்கு தமிழ் தேசத்தில் இராஜாங்கமே ஆதரவு தந்து உற்சாகப்படுத்தி இருக்கிறது. 450 வருஷத்துக்கு முந்தி தஞ்சாவூரில் நாயக்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்த மந்திரி கோவிந்த தீட்சிதரின் விருப்பப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருந்த பஞ்சநத திருவையாறு க்ஷேத்திர புராணத்தை தாம் தமிழில் பண்ணினதாக மொழிபெயர்ப்பாசிரியர் சொல்லியிருக்கிறார்.